ஹாய் செங்கை 360 வியூவர்ஸ், இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சி மன்றத்தோட தலைவர் தமிழ் அமுதன் சாரை பார்க்க போகிறோம். இவர் மக்களுக்காக நிறைய நற்பணிகள் சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் வரப்போகிற அப்கமிங் டேஸில் என்னென்ன செய்ய போகிறாருன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஊர் மக்களுக்காக நிறைய சமூக சேவைகள் செஞ்சுருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். இன்னும் வரப்போகிற அப்கமிங் டேஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்று இன்னும் 2 ஆண்டுகள் முடிவடைய போகின்றது. நான் பதவியேற்ற நாளிலிருந்தே இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி தண்ணீர், மினரல் வாட்டர், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் கிட்டத்தட்ட வந்து 17 பிளான்ட் போட்டிருக்கேன். நான் ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபா சிங்கில், கிட்டத்தட்ட 17 பிளான்ட் போட்டு எங்கேயுமே தண்ணி இல்லாத பற்றாக்குறையை வந்து கொண்டு வந்திருக்கோம். முதலாவதாக அடுத்தது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வசதி கிடையாது. பஸ்ஸு வசதி இல்லாத காரணத்தினால வந்து எங்கள் அமைச்சர் அவர்களிடமெல்லாம் நாங்கள் பஸ்ஸு கேட்டிருக்கோம். நாங்கள் அவங்களும் வந்து இந்த புதிய பஸ்ஸுகள் வாங்கப்பட்டு கொடுக்கப்படும் என்று ஒரு உறுதி அளித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க, அதாவது ஸ்கூல் பசங்க மெயினாக, பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் கூடாஞ்சேரி தான் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாகன வசதி இல்லாத காரணத்தால் ஏற்கனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆட்டோ வாங்கியிருக்கோம். பேட்டரி ஆட்டோ டெல்லியிலேருந்து இப்போ 10 பேட்டரி ஆட்டோ வாங்கப்பட்டு இப்போ அந்த பள்ளி மாணவர்கள்லாம் இங்கேருந்து ஊரப்பாக்கம் வரைக்கும் போகிறாங்க, இங்கேருந்து கூடாஞ்சேரி வரைக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் வந்து நன்றாக படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, குப்பை வண்டி நான் வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது குப்பை வண்டின்றது ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 குப்பை வண்டி நாங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இப்போ வீட்டுக்கு வீடு நாங்களே போய்ட்டு குப்பையை கலெக்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம சிட்டிலலாம் இப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு 2 டஸ்ட்பின் கொடுத்துருக்கோம் நாங்கள். அதை பொதுமக்கள் அதை வந்து பிரித்து வச்சுருவாங்க, தரம் பிரித்து வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் போய்ட்டு எங்களுடைய அந்த துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்று அதெல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே அந்த ஆப்பூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கிலே தினந்தோறும் நாங்கள் கொட்டி கொண்டு இருக்கிறோம். மட்டுமின்றி இப்போ பார்க் ஒன்று புதுசாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபா செலவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புதியதாக ஒரு பார்க் வந்து டிடிஸ் நகரில் அமைத்திருக்கின்றோம். அங்கே எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போய் பார்க்கலாம், அந்த பார்க்கை போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதை பார்க்கணும். பேரளவில் நாங்கள் பார்க் பண்ணல, பெரிய அளவில் தான் பண்ணியிருக்கோம் பார்க்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆதன ஊராட்சி மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் பொழுதுபோக்கு பூங்காவாக இன்று மாறி இருக்கின்றது. அந்த பூங்காவுக்கு வருவதற்காக பிள்ளைகள், குறிப்பாக குழந்தைகள் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து ஒரு குடும்பத்துடன் அந்த பார்க்கில் வந்து பொழுதுபோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இப்போ இப்போ அம்பேத்கர் பார்க்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதேமாதிரி சிசிடிவி கேமரா, அது திருட்டு நடக்காத வண்ணம் சிசிடிவி ஊராட்சி முழுக்க இப்போது சிசிடிவி அந்த பணிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி இலவச கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 45 கோர்ஸ், அதாவது ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஜாவா, இந்த எக்ஸெல்லு, இந்த டேலி இது போன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கம்ப்யூட்டர் சென்டரை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இங்கே இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இப்போ வாசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா, இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் அந்த வேலையை. சரிங்களா, கிட்டத்தட்ட அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா கோர்ஸ் அந்த கூட இங்கே ஃப்ரீயாக தாங்க கொடுக்க போகிறோம். அரசாங்க எக்ஸாமும் வந்து ஃப்ரீயாக வச்சு அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணி இன்ஃபோடெக் கூட ஆதன ஊராட்சி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அக்ரிமெண்ட் போட்டால் அந்த பணிகள் எல்லாம் இப்போ துவங்கப்பட்டு தற்போது நடந்திருக்கின்றது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தக்காளி விலை ஏறி போச்சு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி விலை ஏறி போகணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா வித்த தக்காளிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா 130 ரூபான்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு கிலோ இன்னும் 300 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ மக்கள் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எது கஷ்டப்படக்கூடாது இந்த தக்காளிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் வெளிச்சம் அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு எங்களுக்கு வந்து சில நிர்வாகத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டு வரும், அதன் மூலயமா வெளிச்சம் அறக்கட்டளை பார்த்துருந்தோம். அந்த வெளிச்சம் அறக்கட்டளை மூலமாகத்தான் தற்போது ஒரு 10,000 கிலோ கிடைங்க, 5,000 கார்டு இருக்குது, இங்கே ரேஷன் கார்டு மட்டும் ஒரு 5,000 கார்டு இருக்குது, ஒரு 10,000 கிலோ கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு கிலோ 110 ரூபா ஹோல்சேலில் நாங்கள் வாங்கும் போது கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மக்களுக்கு ஒரு கார்டுக்கு 2 கிலோ வீதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்களாம் பார்த்துருப்பீங்க இப்போ, சரிங்களா?